அவங்க கண்டென்ட் ரைட்டிங் இண்டஸ்ட்ரியில இருந்து வேற இண்டஸ்ட்ரிக்கு மாறுவாங்க. சோ எம்ப்ளாய்மென்ட் ஓன் பீ கில்ட். இப்ப இதுக்கு முன்னால ஐ வாஸ் வொர்க்கிங் ஆஸ் அ கேட்டலாக் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இன் அமேசான். அதுல இருந்து ஐ டிரான்ஸ்ஃபர் டு டிஜிட்டல். அதுக்காக கேட்டலாக் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மாடலே டெட்டானா கிடையாது. சேஞ்சஸ் ஆர் பெர்மனன்ட். நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு டெக்னாலஜி புதுசா வரும்போது அது இன்னொரு டெக்னாலஜியை கில் பண்ணிட்டு தான் வளர்ந்துருக்கு. இன்னைக்கு நம்ம வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய மல்டிமீடியா டேட்டா டிரான்ஸ்ஃபர்ங்கிற ப்ராசஸ்ல ஃபாக்ஸ் மிஷினே அவுட்டா? இன்னைக்கு செல்போன் கையில வந்ததுக்கு அப்புறம் இன்டர்நெட் ஜிபிஎஸ் போன்ல வந்ததுக்கு அப்புறம் ப்ரௌசிங் சென்டர்ஸ் அவுட்டா? போன்ல பேச ஆரம்பிச்சோன்னா எஸ்டிடி புது சோழி முடிஞ்சா? ரைட். இன்னைக்கு டெலகிராம்ங்கிறது ஆப், பட் இதுக்கு முன்னாடி டெலகிராம்ங்கிறது அது ஒரு தந்தி சர்வீஸ் இல்ல? இன்னைக்கு அது இல்லவே இல்லையில. டெக்னாலஜி ஹஸ் நோ மெர்சி, டெக்னாலஜி ஹஸ் நோ பார்ஷியாலிட்டி. நீங்க ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி கரும்பு அரைக்கிற மிஷினை கண்டுபிடிச்சீங்கன்னா கரும்பு விட்டா ஜூஸ் வரும், கையை விட்டா ரத்தம். மிஷினுக்கு தெரிஞ்சதெல்லாம் அரைக்கணும், அவ்வளவுதான். யாரு கைக்குமே தெரியாது அது. தட்டிஸ் மிஷின் கரெக்டுங்களா? இப்ப என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இவங்க என்ன சொல்லலாம், கிரியேட் கூகுள் ஆட் காப்பி ஃபார் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் போட்டு பார்க்கணும். கிரியேட் கூகுள் ஆட் காப்பி போடும்போது your new properties available to now company name போட்டு real estate trusted real estate experts. So industry-ல copywriting அப்படின ஒரு industry இருக்குதுங்க. அவங்க வேலையே என்ன, என்ன மாதிரி வார்த்தையை இந்த விளம்பரத்தை பயன்படுத்தினா அங்க போறவன் இந்த விளம்பரத்தை பார்ப்பான் அப்படின்னு முடிவு பண்ணி மண்ணு மொழி பயன்படுத்தி ஒரு விளம்பரத்தை உறுதி பண்றாங்க.